ஓகே, திரு எஸ் ஜே சூர்யா, அப்போ உலக முதலீட்டாளர்களை பெருமளவில் ஈர்க்கக்கூடிய அளவிற்கான மனிதவளம் கட்டமைப்பு இது எல்லாமே இருக்கு, இது சாத்தியம்தான் அப்படின்னு திரு சையத் ஹஃபீஸ் சொல்றாரு, உங்களோட கருத்து? நிச்சயமாக சாத்தியம். ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக இருந்தார். ஸோ இன்னைக்கு காலையில் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து அழைச்சிட்டு இந்த மாநாட்டுக்காக நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து திமுக அரசை சார்ந்த முக்கியமான தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இருக்கும்போது பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் டிஎம்கே பிஜேபி வந்து வெளியே சண்டை போட்டுக்குவோம், என்ன வேணாலும் பண்ணிக்குவோம், ஆனால் பிரதமரை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம், அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதனால் எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுமோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு மத்திய அரசு அதிகாரிகள், கேபினட், இது சீஃப் செக்ரட்டரி, இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார். அதனால் கடந்த 9 ஆண்டுகளாகவே வளர்ச்சியை நோக்கி இந்தியா கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள், முதலீட்டாளர்கள் மாநாடு, இவை அனைத்தையும் முழுவதுமாக வரவேற்கிறோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, இங்கே இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசம் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வர்றது பிடிக்காமல் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்றாங்க. இன்றைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள், அவர் தான் இன்றைக்கி நடத்தினார், சிறப்பாக நடத்தினார்னே வச்சுக்கலாம். ஆனால் 2019 இதே மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து அப்போது பத்திரிகையாளர்கள் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, 1,00,000 வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன போட்டிருக்காருன்னா, கேட்கிறவன் கேனை ஹை, தென் எலிக் ஹெலிகாப்டர் ஓட்டிங் ஹை. இது வந்து இவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட். அப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் இவங்களுக்கு அந்த பொறுப்பு வருது, நம்ம வளர்ச்சிக்கு போகணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும். ஆனால் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க. இப்போ எந்த முன்னெடுப்பையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது கட்டாயம் அப்படிலாம் சொல்லலை நான். இவங்க இப்படி சொன்னாங்கன்றது கோடிட்டு காட்டுற அவர் தான். இரண்டாவது, இந்த மாநாட்டை முழுவதுமாக நான் வரவேற்கேன்னு ஒரு தமிழனாக, ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ஹிந்துவில் எல்லாத்துலேயும் வந்திருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் கொண்டு இருக்கேன், எஃப்டிஐன்னு சொல்லக்கூடிய அந்நிய முதலீடு, இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடு தமிழகம் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது. அதாவது 4வது மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு, மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 56% குறைந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து $61 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வெறும் $9 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மேலே கர்நாடகாவில் வந்து $47 பில்லியன், குஜராத்தில் $34 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு. அதனால அந்த கேப்பை இது சரி செய்ய விரும்பும், அதற்கு வந்து இது ஒரு கருவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் வளர்ச்சி போதுமானது இல்லை அப்படின்னு சொல்ல, வளர்ச்சி பற்றி பேசல, வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ வெளிநாட்டு முதலீடுகள் வந்து மிகவும் குறைந்திருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில். அது இந்த நிகழ்ச்சி மூலமாக கொஞ்சம் அதிகமாகும்னா ஒரு தமிழனாக இங்கே வேலை வாய்ப்பு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க. உண்மையே உண்மை என்று சொல்லாமல் சுகர் கோட்டடாக கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 8 மாதம் ஒரு நிகழ்வு நடந்தது. முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுகிறார். என்ன போடுறார் என்றால், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 1,600 கோடி ரூபாய் முதலீட்டில் இங்கே கட்டமைப்பை உருவாக்கி எடுக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட்டை முதல்வர் அவர்கள் போடுகிறார். முதல்வர் போட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மறுப்பு வருகிறது, நாங்கள் அது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உடனடியாக முதல்வர் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிவிட்டார். இது முடிச்சிடுறேன், இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து ஒரு விசேஷம். ரெண்டாவது, சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அவரை வாழ்த்துகிறேன் அப்படின்னு முதல்வர் ஒரு ட்வீட் போடுறாரு, உடனே டெலிட் பண்ணிடுறாரு. என்னன்னு பார்த்தா அப்படி ஒருத்தருக்கு அந்த விருது கொடுக்கவே இல்லை. மூன்றாவதாக, இன்னைக்கு இவர்கள் சொல்றது வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியட்நாம் நிறுவனம், தூத்துக்குடியில் இவி ஃபேக்டரி வைக்க போகிறோம், 16,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த நிறுவனத்தின் பெயரை இதற்கு முன் நாம் யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. அந்த நிறுவனத்தோட பேக்ரவுண்ட், ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம்,
இல்ல அப்படி நிறுவனம் ஒரு நிறுவனம் மீது இப்போ அந்த அப்படி ஒரு நிறுவனமே இல்ல அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா, முதல்ல அவர்கள் சொல்லி இருப்பது நாங்கள் 4,000 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், 5 ஆண்டுகள் கழித்து எல்லாம் சரியாக போச்சுன்னா 16,000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கும் அந்த கம்பெனிலே அபிஷியலா சொல்றாங்க. அப்போ நீங்க 4,000 கோடி ப்ராமிஸ் பண்ணதை 16,000 கோடின்னு நீங்க வந்து இன்சுலேட் பண்ணி சொல்றீங்க, அதுல ஒரு அப்செக்ஷன். ரெண்டாவது, இந்த நிறுவனத்துடைய பேக்ரவுண்ட் இப்ப போய் நாங்க பார்த்த உடனே என்ன தெரியுதுன்னா, இது தைவான் நிறுவனம், அமெரிக்க பங்கு சந்தையில ஏதோ பிரச்சனை சந்ததுனால பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். ரெண்டாவது, கடந்த 6 மாதங்கள்ல அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லக்கூடியது 83% குறைந்திருக்கிறது. அந்த நிறுவனம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அது சரியில்லை, நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றத நீங்க பதிவு பண்றீங்க. அதோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் இப்போ அவங்க ஊர்ல திவாலாக கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவர்கள் எப்படி இவ்வளவு 1,000 கோடிகளை இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நிறுவனம் பத்தின ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க, இது அடிப்படையில் இருக்கக்கூடியது தானா? இது சார்ந்த கான்சிக்வன்சஸ் வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ரியலைஸ் ஆகுமோ இல்லையோன்ற ஒரு பயம் இருக்கு. ஒரு நிறுவனத்தோட நம்பகத்தன்மை சார்ந்த சந்தேகத்தை வச்சிருக்கீங்க திரு ஹபீஸ். ஃபாக்ஸ்கான் விவகாரத்துல டிஆர்பி ராஜா அண்ணன் அன்னைக்கே தெளிவுபடுத்திட்டாரு, ஒருவேளை சூர்யா அண்ணன் ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்து அந்த செய்தியை படிக்கலையா, இல்லை படிச்சுட்டோம் உள்நோக்கத்தோட அது நடக்காத மாதிரி சொல்றாரான்னு பார்த்துறேன். ரொம்ப தெளிவாக டிஆர்பி ராஜாண்ணா சொல்றாங்க, ஃபாக்ஸ்கான்ன்ற பேரில் 2 அமைப்புகள் இருக்கு. ஒன்று வந்து ஃபாக்ஸ்கான் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் இது ஃபாக்ஸ்கான் இன்டர்நெட்னு ஒன்று இருக்கு, ஃபாக்ஸ்கான் ஹைஹை டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இன்வெஸ்ட் பண்ணது ஃபாக்ஸ்கான் ஹைஹை டெக்னாலஜி, ஆனால் இவர் சொல்றது ஃபாக்ஸ்கான் இன்டர்நெட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட். ஃபாக்ஸ்கான் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் தான் இன்வெஸ்ட் பண்ணலன்னு மறுத்துச்சே தவிர, ஆனால் ஹான்ஹாய் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் மறுப்பு தெரிவிக்கல. நான் எனக்கு நிறைய ஒரு மரியாதை இருக்கு சூர்யாண்ண மேல. அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி கூறப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைச்சிருக்கீங்க. முதலீடுகளுமே மிகைப்படுத்தி காண்பிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. வின்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை திரு எஸ் ஜி சூர்யா முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில்? எஸ் ஜி சூர்யா வந்து பொதுவா இந்தியாவை பத்தி பேச மாட்டார், அது ஸ்பெசிபிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய குரோத்தோட வளர்ச்சியோட சேர்ந்துதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அது வந்து வரும். இப்போ எஃப்டிஐ சம்பந்தமா சொன்னார், நேரடி அந்நிய மூலதனம் இந்தியாவுக்குள்ள சமீப காலத்தில் குறைஞ்சிருக்குன்னு ஹிந்து கவலைப்பட்டது. ஹிந்து அதை மட்டும் தான் கவலைப்பட்டிருக்கா சார்? இன்னைக்கு விவாதத்துல எதுவோ அதை பத்தி பேசுறோம், நிறைய கவலைப்பட்டாங்க, அதையும் பேசலாம் நம்ம. இல்ல இல்ல, இந்தியா முழுவதும் எஃப்டிஐ இந்த காலத்துல அதல பாதாளத்துக்கு போயிருக்கா இல்லையா? நான் உதாரணமா ஒரு கணக்கை மட்டும் சொல்றேன்.